வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய பதிவில், துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, நல்ல நேரம் பார்த்துதான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் எல்லோருமே செய்வோம். ஆனா எல்லாருக்குமே அது நல்ல விதமா முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. ஏன்னா உங்களுக்கென்று அதிர்ஷ்ட நேரம் இருக்குது, உங்களுக்குன்னு லக்கான ஒரு நேரம் ஒன்று இருக்குது. அப்படிப்பட்ட நேரம் தான் ஓரை. ஓரை தரிந்தவனிடம் பேரம் பேச முடியாது, ஓரை தெரிந்தவனிடம் யாரும் ஜெயித்து விட முடியாது. அப்படிப்பட்ட ஓரை பலன்கள், அதுவும் குறிப்பாக ஒரு 5 ஓரைகள் உங்களுக்கு உச்ச பணக்காரனாகிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஓரை ரகசியத்தை பற்றி இன்றைய பதிவில் பார்க்க போறோம். துலா ராசியில் பிறந்த உங்களுக்கு பார்க்க போறோம். ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் நம்ம சேனல்ல பலதரப்பட்ட பதிவுகள் துளாராசிக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு, குரு பயிற்சி பலங்களும் வந்துகிட்டே இருக்கு. சேனல்ல போய் விசிட் பண்ணி பாருங்க, நிச்சயம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓரை, ஒரு மணி நேரம் வரக்கூடியது. சூரியன் உதிக்கின்ற நேரத்திலிருந்து ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஓரைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ராகு கேதுகளுக்கு ஓரைகள் கிடையாது. சோ மற்ற 7 கிரகங்களுக்கு ஓரைகள் உண்டு. உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால், ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரை சூரிய ஓரை ஆரம்பிக்கும். அப்படியே ஒவ்வொரு கிரகமாக மாற்றி மாற்றி அந்த ஓரைகள் நடக்க ஆரம்பிக்கும். அப்படித்தான் ஒவ்வொரு நாளும். திங்கட்கிழமை என்றால் காலை 6 முதல் 7 மணி வரை சந்திர ஓரை ஆரம்பிக்கும். செவ்வாய்க்கிழமை என்றால் காலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் ஓரை ஆரம்பிக்கும். சோ இப்படி அந்தந்த நாட்களில் அந்தந்த கிரகத்தினுடைய ஓரை முதல் 6 மணி முதல் 7 மணி வரை ஆரம்பிக்கும். இப்போ துலா ராசியான உங்களுக்கு முதல்ல உங்களுடைய ராசிநாதன் யாரு? சுக்கரன். அப்போ சுக்கர ஓரை உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் முதலாவதாக. சோ உங்களுடைய ராசிநாதன் அல்லவா? அப்போ வெள்ளிக்கிழமை காலையில் வரக்கூடிய 6 மணி முதல் 7 மணி வரக்கூடிய அந்த சுக்கர ஓரை உங்களுக்கு நிச்சயமா ஒரு பேரதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதுல இருந்துதான் மாற்று கருத்தும். சோ அந்த ஓரைகளில் நீங்கள் லாட்டரி டிக்கெட் வாங்குறது, ஒரு குதிரை ரேஸ், கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு, வெளிநாட்டு பணத்துல முதலீடு பண்றது, ஒரு அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கறது, ஒரு புதிய சம்பளம் விஷயத்தை எதிர்பார்க்கறது போன்ற விஷயங்கள் அந்த நேரத்தில் தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு உச்ச பலனை கொடுக்கும். இதற்கு அடுத்த ஓரை அப்படின்னு பார்க்கக்கூடியது துளாராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஓரை. அதுவும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்று மற்றும் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய சனி ஓரை. சோ அந்த ஓரை காலகட்டங்கள், அது குறிப்பாக சனிக்கிழமை அன்று காலையில் 6 மணி முதல் 7 மணி வரக்கூடிய சனி ஓரை, அது தெரியும். சோ அந்த ஓரை காலகட்டங்களில் வீடு வாங்குவது, வண்டி வாகனம் வாங்குவது, சொத்துக்கள் வாங்குவது, வீட்டுக்கு ஒரு செல்லப்பிராணி வாங்குறது, புதிய ஒரு தொழில் விஷயத்திற்கு அடிப்படையாக செய்வது போன்ற விஷயங்கள் செய்கின்ற பொழுது அந்த சனி ஓரை உங்களை மிகப்பெரிய தொழிலதிபராக மாற்றும் நிச்சயமான முறையில். அதே போல சொத்துக்கள் விஷயத்துல உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்த ஓரை அப்படின்னு பார்க்கும் பொழுது துளாராசியான உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை, அது காலை 6 மணி 7 மணி வரை அந்த ஓரை, மற்றும் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை அந்த வரக்கூடிய ஓரை, மற்றும் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை வரக்கூடிய செவ்வாய் ஓரை. அந்த ஓரை காலகட்டங்களில் கடன் அடைப்பதற்கும், எதிரிகள் பிரச்சனையை தீர்ப்பதற்கும், நோய் பிரச்சனையை குறைப்பதற்கும் வாய்ப்புண்டு. சோ அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை தேர்ந்தெடுத்து கடனை அடைக்க செய்யுங்க. எதிரிகள் பிரச்சனை, ஒரு சண்டை போட்டு ஒரு எதிரியோட பிரச்சனை முடிக்கணும், ஒரு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்னா அந்த நாளை தேர்ந்தெடுத்துங்க. நோய்க்கு மருந்து எடுக்கிறது, ஒரு ஆபரேஷன் பண்றது போன்ற நிலைப்பாடு தேர்ந்தெடுங்க. அந்த நாளில் அந்த நோய் பிரச்சனை முழுமையாக முடிக்கும். சோ அப்படிப்பட்ட விஷயத்த தாராளமா நீங்க பயன்படுத்தி. இதற்கடுத்து 4வது ஓரையாக நாம் பார்க்கக்கூடியது துளாராசியை பொறுத்த வரைக்கும் புதன்கிழமை என்று வரக்கூடிய புதன் ஓரை, காலை 6 மணி முதல் 7 மணி வரக்கூடிய அந்த புதன் ஓரை, மற்றும் 1 மணி முதல் 2 மணி வரக்கூடிய அந்த புதன் ஓரையில படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், பத்திரங்கள், ஒப்பந்தங்கள், மற்றும் வாழ்க்கை துணை வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் போன்ற விஷயத்தை அந்த ஓரைகளில் தாராளமாக நீங்கள் தொடங்கலாம். அதற்குண்டான வேலையை முயற்சி ஆரம்பிக்கலாம். அதுல உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வெற்றி கிடைக்கும். 5வதாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஓரை திங்கட்கிழமை வரக்கூடிய சந்திர ஓரை. திங்கட்கிழமை அன்று காலை 6 மணி 7 மணிக்கு சந்திர ஓரை. அந்த ஓரை காலகட்டங்களில் திருமணம் சம்பந்தமான ஒரு காரியம் தொடங்கலாம்,
பிரிந்த கணவன் இணைந்திருக்கு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாம், குழந்தை பாக்கியம், காதல் சம்பந்த விஷயத்திற்கு முயற்சி எடுக்கலாம், புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, புதிய சொத்துக்கள் வாங்குவது, அந்த உரையை தாரம் செய்யலாம். இரட்டிப்பு மடங்காக விருத்தி அடையும் மற்றும் எடுக்கின்ற காரியம் முயற்சியில வெற்றி கிடைக்கும். அந்த உரைகள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அந்த நாளில் ஆரம்பிக்கலாம். ஸோ திங்கக்கிழமை அப்படின்றது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல ஒரு உரையாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட இந்த ஐந்து ஓரைகளை தெரிந்து கொண்டு நீங்கள் அந்த ஓரைகளில் இந்த காரியத்தை தொடங்கினால் கண்டிப்பா உச்ச பலன் கிடைக்கும். அதனால் வாழ்க்கையில் நீங்கள் உச்ச பணக்காரனாவது உறுதி, சரிங்களா? இதை வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த பதிவு சேர்ந்து லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சில சப்ஸ்கிரைப் வச்சுங்க. அடுத்து நன்றி, வணக்கம், வாழ்க வல்லமுடன்.